திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஒன்றியத்தில் அதிமுகவினர் போதைப் பொருட்கள் விற்பனையால் மக்களுக்கு எதிரான குற்றங்களை குறித்த துண்டு பிரசுரங்கள் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் பேச்சிப்பாறை அணை முழு கொள்ளளவு எட்டியதைத் தொடர்ந்து அணையில் இருந்து வினாடிக்கு 385 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் திருப்பருப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே தொண்டியில் மாவட்ட அமைச்சர் ஆனழகன் சங்கம் சார்பில் 21வது மிஸ்டர் ராம்நாடு போட்டி தனியார் மகாலில் நடைபெற்றது. இப்போட்டியில் 10 வயது மற்றும் 17 வயது என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றன. கடலூர் பாதிரிக்குப்பத்தில் நவசக்தி விநாயகர் கோவிலில் விமான கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூரில் உள்ள அருள்மிகு கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் பூநூல் மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் புதிய பூநூலை அணிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் பல்லவர்மேடு அருள்மிகு கற்பக விநாயகர் மற்றும் அருள்மிகு கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்ட நீரில் மதுப்பிரியர்கள் நடனமாடி மகிழ்ந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனையடுத்து உடைப்பை உடனடியாக சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கொல்லிமலையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் கணேஷ் பிரபு பொதுமக்களுக்காக வழங்கப்பட்ட குடிநீர் தொட்டிகளை அகற்ற வேண்டும், ஊராட்சியை மீறி குடிநீர் தொட்டி அமைத்தால் இடித்து விடுவோம் என்று தொடர்ந்து மிரட்டுவதாக கூறி சுமார் 200க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் வெண்ணாம்பட்டி பகுதியில் உள்ள பட்டாளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் குடிநீர் குழாய் பணிக்கு தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படாத நிலையில் மழைநீர் பள்ளத்தில் நிரம்பியிருந்ததால் அரசு பேருந்து சக்கரம் பள்ளத்தில் சிக்கி விபத்து ஏற்பட்டது. இதில் நல்வாய்ப்பாக பயணிகள் உயிர் தப்பினர். முக்கியமான சாலைகளில் பள்ளம் தோண்டும் போது மாநகராட்சி அதிகாரிகள் அதனை உரிய முறையில் கவனித்து விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.